வினை விதைத்தவன் வினை அறுப்பான். அவரை உப்பை தின்றவன் தண்ணி குடிக்க வேண்டியது, தப்பை செய்தவன் தண்டனை பெற வேண்டும். அங்கே இருக்கிறது அம்மாவுடைய தொண்டர்கள், அந்த சிங்கங்கள்லாம் எங்கள் கூட வந்துட்டாங்க. அங்கே இருக்கிறது அசிங்கங்கள் தான். அன்றைக்கி நடந்த அந்த அசிங்கங்க அந்த பொதுக்குழுங்கிற பேரில் நடந்த அந்த இது மாதிரி கேள்விப்படாத அளவு நடந்த அந்த கூத்துக்கள்லாம் பார்த்துருக்கோம். ஜனநாயக முறைப்படி திரும்ப திரும்ப நான் சொல்லியிருக்கேன், தேர்தலில் வெற்றி மூலம்தான் நாங்கள் அந்த இயக்கத்தை மீட்டெடுப்போம். இதே மாதிரி இன்னொரு வீடு பத்தி எறிகிறப்ப அதில் போய் நெருப்பு கேட்குற வகையை சேர்ந்தவர்கள் தான். நான் அன்றைக்கே சொன்னேன் உங்களுக்கு, நாங்களாம் அம்மாவுடைய தொண்டர்கள், அந்த சிங்கத்தோடைய சிங்க குட்டிகள் நாங்கள். நாங்கள் நரி கூட்டத்தில் சேர விரும்ப மாட்டோம். சார், ஓபிஎஸ் அவர்களை துரோகின்னு சொல்லி முன்னாள் ஜெயக்குமார் அவர் சொல்லியிருக்காரு, அதை எப்படி பார்க்குறீங்க? உங்களுடைய நண்பராக இருந்தவரை எப்படி ஒரு குற்றச்சாட்டு? ஜெயக்குமார் ஒட்டி இல்லை, விரோதியா பாகிஸ்தான் இருந்தவர், அவரை நிதியமைச்சராக யார் ஆக்கினாங்க அப்படின்னு கேளுங்க. தான் திருடன், பிறரை நம்ப மாட்டான். அது மாதிரி யார் துரோகி யாரெல்லாம் துரோகின்னு தமிழ்நாட்டு மக்களுக்கே தெரியும். இதெல்லாம் பார்த்து எல்லாம் சிரிக்க தான் செய்வாங்க. தர்ம யுத்தப்போ ரகசியமான ஒரு சந்திப்பு ஓபிஎஸ் அவர்களும் நீங்களும் இருந்தது. இப்போ இரண்டாவது தர்ம யுத்தம் ஆரம்பிச்சிருக்கு, அந்த சந்திப்போ அல்லது ஒரு தொலைபேசி உரையாடலோ இருக்கா, அதுக்கான வாய்ப்பு இருக்கா? தர்ம அப்போ ஜூலை மாதம் என்ன ரெண்டாயிரத்தி பேரில் சந்தித்ததுக்கப்புறம் எனக்கு அவருக்கும் எந்த வித தொடர்பும் இல்லை. அந்த அதிமுக தானாகவே அழிஞ்சிடும்னு முதலமைச்சர் சொல்கிறாரு, அதுக்கான வாய்ப்பு இருக்கா? இப்படி இல்லை, அதான் நடந்துகிட்டு இருக்கு. மேடம், சசிகலா அவங்க வந்து அந்த கட்சியை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இருக்கு, நான் மீட்டெடுப்பேன், வெற்றி பெறுவோம் அப்படின்னு அவங்க பேசுகிறாங்க. அவங்க முயற்சி வெற்றி பெறணும்னு நான் வாழ்த்துறேன். உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போராடியாச்சு. அது பழனிசாமி பன்னீர்செல்வத்துக்கு தான் அது பயன்படுத்துகிற அதிகாரம்னு உச்ச நீதிமன்றம் வரைக்கும் சொன்னதுக்கப்புறம் இந்த டிடிவி தினகரனோ இல்லை வேற யாரோ என்ன செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க? இதை நீங்கள் வந்து திரு பன்னீர்செல்வத்திட்டையும் திரு எடப்பாடி பழனிசாமிட்டையும் கேட்க வேண்டிய கேள்வி என்னட்டு கேட்டீங்கன்னா நான் என்ன சொல்ல முடியாது. அதில் சார், அதிமுக ஒற்றை தலைமையாக எடப்பாடி பழனிசாமி அவர் வரக்கூடிய எல்லாம் சந்தர்ப்பமும் அவரை தேர்ந்தெடுத்ததே சசிகலா அவங்க தான் அப்படின்ற பொழுது அந்த தேர்வு சரியாக தப்பா? பதவி கொடுத்த பிறகுதானே ஒருத்தருடைய குணம் தெரியும். நீங்கள் அதை எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. எனக்கு ரொம்ப அது அருவறுக்கத்தக்கதாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ராஜதந்திரமாக பண்ணுறீங்க பண்ணுறாருங்கிறீங்க. இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். சார், உங்களுடைய ஸ்லீப்பர் செல் இன்னும் செயல்படுறாங்க? இன்னும் இருக்காங்களே. அவங்க எப்போ வெளியே வருவாங்க? அவங்க எப்போ உரிய நேரத்தில் அவனுக்கு தட்சிணாமூர்த்தி வந்தார்ல இதில் பெங்களூர்ல எங்கள் சித்தி வர்ற நீங்க அதே மாதிரி வருவாங்க. முழுக்க முழுக்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய கட்சி வளர்ச்சி பற்றி, நிர்வாகிகள் நியமனம் பற்றி, உறுப்பினர் சேர்க்கை இதை பற்றி தான் நாங்கள் இப்போ உள்ளாட்சி தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் போட்டிடுறாங்க, நாங்கள் போட்டிடுறோம். எங்கள் வேட்பாளர்களுக்கு வெற்றிக்காக நாம் எப்படியெல்லாம் உழைக்க வேண்டியதை பேசுவோம். அதிமுகத்தில் தொடர்ந்து குழப்பம் என்பது நீடிக்குது. ரெண்டு கட்சியும் நடந்த இந்த தேர்தலே செல்லாது, ஒருங்கிணைப்பாளர் இல்லை, இணை ஒருங்கிணைப்பாளர் இல்லை சொல்லி அந்த கழகத்தில் பல்வேறு சர்ச்சைகள் இருக்கு. இது உங்களுடைய பார்வை? அதாவது நம்ம ஊரில் சொல்லுவாங்க, வினை விதைத்தவன் வினை அறுப்பான். அது மாதிரி உப்பை தின்றவன் தண்ணி குடிக்க வேண்டியது, தப்பை செய்தவன் தண்டனை பெற வேண்டும். நாங்கள் திணை விதைத்தவர்கள், திணை நாங்கள் திணை இருப்போம். ஏதோ நீங்கள் அந்த பாராளுமன்ற தேர்தல் கடந்த சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் வெற்றி பெறாத காரணத்தால் எங்கள் கட்சியே போயிட்டுருந்தாங்க. இன்றைக்கி தலைமைக் கழக நிர்வாகிகள் கூட்டம்தான் அணிச்ச 320 பேர் வந்திருந்தாங்க. எல்லாம் என் கூட தோளோடு தோல் நிற்கிறவர்கள். ஆட்சி, அதிகாரம், பணம், வசதி வாய்ப்பெல்லாம் தாண்டி எங்கள் கூட நிற்கிறவங்க இவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுச்செயலாளர் தான். பணம் கொடுத்தோ காசு கொடுத்தோ மெஜாரிட்டியை காமிக்க வேண்டிய அவசியம் இல்லாதவன் டிடிவி தினகரன். ஏன்னா அவங்களோட ஒருத்தனாக இருக்கிற நாக்கிறேன். அதனால் இன்னொரு கட்சியில் அது அந்த கட்சியை விட்டு நாங்கள் வந்து 5 வருஷம் ஆகுது. அங்கே இருக்கிற பல நண்பர்கள் எனக்கு முன்னாள் நண்பர்கள்லாம் சொல்லுவாங்க, நீங்கள் எதுக்கு சார் அவசரப்பட்டு கட்சி ஆகுங்க அப்படின்னா, அங்கே இருக்கிறது அம்மாவுடைய தொண்டர்கள், அந்த சிங்கங்கள்லாம் எங்கள் கூட வந்துட்டாங்க. அங்கே இருக்கிறது அசிங்கங்கள் தான். அன்றைக்கி நடந்த அந்த அசிங்கங்க அந்த பொதுக்குழுங்கிற பேரில் நடந்த அந்த இது மாதிரி கேள்விப்படாத அளவு நடந்த அந்த கூத்துக்கள்லாம் பார்த்துருக்கோம்.
அதனால தான் நாங்கள் வந்து அம்மா மக்கள் அம்மாவுடைய கொள்கைகளை தொடர்ந்து நிலைநாட்டிட, லட்சியங்களை நிலைநாட்டிட, அம்மாவின் உண்மையான ஆட்சியை அமைத்திட அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை உருவாக்கியிருக்கிறோம். அது தமிழ்நாட்டு மக்கள் எங்களுக்கு வருங்காலத்தில் அங்கீகாரம் கொடுப்பார்கள் என்கிற எண்ணத்தோடு நாங்கள் எங்கள் பணிகளை தொடர்ந்து செஞ்சிருக்கோம். ஒரு கட்சி திருமதி வி கே சசிகலா அவருடைய பொதுச்செயலாளர் சொல்லி தனியாக ஒரு பிரச்சாரம் மேற்கொண்டிருக்கிறாங்க. நீங்களும் அதிமுக மேற்கிறதுக்கான ஒரு தேர்தலில் வெற்றி பெற்று அதிமுக வெற்றும் சொல்லியிருந்தீங்க. எடப்பாடி பழனிசாமி நான் தான் அதிமுகன்னு சொல்கிறாரு, ஓ பன்னீர்செல்வமும் நான் தான் அதிமுகன்னு சொல்கிறாரு. உண்மையான அதிமுக யாரு? அதிமுக யார்கிட்ட தான் இருக்கு? அவங்க மூணு பேரும் சொல்கிறது, அவங்க மூணு பேரும் ஒருத்தர் நீதிமன்றம் மூலம் போட்டிடுறாங்க, இவங்க ரெண்டு பேரும் கட்சிக்குள்ளார பதவி சட்டை போடுறாங்க. நாங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகங்கிற இயக்கம் 5 வருடங்களாக நடத்திட்டு இருக்கோம். நாங்கள் அம்மாவுடைய ஆட்சியை கொண்டு வருவோம், அம்மாவுடைய கட்சியை வீட்டெடுப்போம்னு தான் சொல்கிறோம். அதனால் நாங்கள் இப்போ அந்த அந்த பதவி சண்டையில் தான் நாங்கள் போகல. நாங்கள் எங்கே கட்டி எடுக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறீங்களா? சொல்லிட்டே இல்லை இல்லை, அது சொல்லிருக்கேன். நாங்கள் தேர்தல் நாங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஜனநாயக முறைப்படி திரும்ப திரும்ப நான் சொல்லியிருக்கேன், தேர்தலில் வெற்றி மூலம்தான் நாங்கள் அந்த இயக்கத்தை மீட்டெடுப்போம் சொல்லுவோம். மறுபடியும் தேர்தல்களில் நாங்கள் வெற்றி பெற்ற பிறகுதான் அந்த இயக்கத்தை வீட்டெடுக்க முடியுங்கிற நம்பிக்கை தான் எங்களுக்கு இருக்கே தவிர, இதே மாதிரி இன்னொரு வீடு பத்தி எறிகிறப்ப அதில் போய் நெருப்பு கேட்குற வகையை சேர்ந்தவர்கள் தான். நான் அன்றைக்கே சொன்னேன் உங்களுக்கு, நாங்களாம் அம்மாவுடைய தொண்டர்கள், அந்த சிங்கத்தோடைய சிங்க குட்டிகள் நாங்கள். நாங்கள் நரி கூட்டத்தில் சேர விரும்ப மாட்டோம். சார், ஓபிஎஸ் அவர்களை துரோகின்னு சொல்லி முதலமைச்சர் ஜெயக்குமார் அவர் சொல்லியிருக்காரு, அதை எப்படி பார்க்குறீங்க? உங்களுடைய நண்பராக இருந்தவரை எப்படி ஒரு குற்றச்சாட்டு? ஜெயக்குமார் ஒட்டி இல்லை, விரோதியா பாகிஸ்தான் இருந்தவர், அவரை நிதியமைச்சர் யார் ஆக்கினாங்க அப்படின்னு கேளுங்க. அப்படி இல்லை, அதாவது நம்ம ஊரில் அவர் பழமொழி சொல்லுவாங்க, தான் திருடன் பிறரை நம்ப மாட்டான். அது மாதிரி யார் துரோகி யாரெல்லாம் துரோகின்னு தமிழ்நாட்டு மக்களுக்கே தெரியும். இதெல்லாம் பார்த்து எல்லாம் சிரிக்க தான் செய்வாங்க. இன்னொரு கட்சி பிரச்சனையில நான் தலையிட மாட்டேன். திரும்ப திரும்ப சொல்றேன், ஜனநாயக முறையில தான் நாங்கள் போராடி வெற்றி பெறுவோம். அங்கு உள்ள உண்மையான தொண்டர்கள், அம்மாவுடைய தொண்டர்கள், தலைவருடைய தொண்டர்கள் மிச்சம் மீதி இருந்தால், அங்கு அந்த தொண்டர்கள் இருந்தால், இதெல்லாம் சகித்துக்கிட்டு இருக்காமல் எங்களிடம் வாங்க, இது அம்மாவுடைய இயக்கம் அப்படின்னு தான் நான் சொல்ல முடியுமே தவிர, அந்த கட்சி இப்படி வர்றதை பார்த்து நான் அன்றைக்கே சொன்னேன், எனக்கு வருத்தமாக தான் இருக்குது. அது அவர்கள் பதவி சண்டையில் அவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறதில் நாங்கள் போய் தலையிட முடியாது அப்படின்னு தான் சொல்கிறோம். இதை நாங்கள் சாதகமாக பயன்படுத்திக்கணுங்கிறத திமுக தான் சாதகமாக பயன்படுத்திக்கணும் அன்னைக்கு சொன்னேன். அதை தான் இன்னைக்கு சொன்னேன். அப்போ ரகசியமான ஒரு சந்திப்பு ஓபிஎஸ் அவர்களும் நீங்களும் இருந்தது, இப்போ இரண்டாவது தர்ம யுத்தம் ஆரம்பிச்சிருக்கு, அந்த சந்திப்பு அல்லது ஒரு தொலைபேசி உரையாடலோ இருக்கா, அதுக்கான வாய்ப்பு இருக்கா? தர்ம யுத்தம் அவர் தொடங்கியதுக்கு பின்னாடி அப்போ ஜூலை மாதம் என்ன 2000 பேரில் சந்தித்ததுக்கப்புறம் எனக்கு அவருக்கும் எந்த வித தொடர்பும் இல்லை. நான் அன்றைக்கி அவருடைய துணைவியார் மறைவுக்கு நட்பு காரணமாக தான் போயிட்டு வந்தேனே தவிர, வேறு எங்களுக்குள்ளே நான் தான் சொன்னேன், என்னுடைய பழைய நண்பர், அரசியல் ரீதியாக எங்களுக்குள்ளார எந்த தொடர்பும் இல்லை. இந்த பிரச்சனைக்கு அப்புறம் இல்லை, நான் அப்படிலாம் இருந்தால் ஓப்பனாக சொல்லக்கூடிய அதிமுகவில் இப்போ இல்லைன்னா கூட முன்னாடி பெரிய பெரிய பொருளாளராகவே இருந்தது, அம்மாவுக்கு அடுத்த பொறுப்புகளே இருந்தது. பொறுப்புகளில் இருந்திருக்கீங்க, அந்த அதிமுக தானாகவே அழிஞ்சணும்னு முதலமைச்சர் சொல்கிறாரு, அதுக்கான வாய்ப்பு இருக்கா? இப்படி இல்லை, அதான் நடந்துகிட்டு இருக்கு. நான் அது அதை சொல்லித்தானே இன்னைக்கு நயவஞ்சவர்கள் தவறாளர் கையில் அந்த கட்சியும் சின்னமும் இருக்குது. அது கிளியராக பாமரருக்கு கூட புரிகிற மாதிரி எம்ஜிஆருடைய கட்சின்றக்கு அவர் படத்தில் வில்லனாக வர்ற பிஎஸ் வீரப்பா எம்என் நம்பையார் கையில் இருந்தால் எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்குதுன்னு சொன்னேன், ஒரே வரியில் சொன்னேன். அதுதான் இன்றைக்கு நீடிக்குது. இன்றைக்கு அங்கே அவங்க கூட அந்த 4 வருஷம் பதவியில் இருந்த வரைக்கும் சண்டை சச்சரவுகளாக காமிச்சிக்காமல் இருந்தாங்க. இப்போ ஆட்சி போனதுக்கப்புறம் மீண்டும் ஒத்தை தலைமை ரெட்டை தலைமைன்னு போட்டி இருக்குது. இது அவங்க பண்ணுகிற தவறு, நம்ம என்ன பண்ண முடியும்? அவர்களுக்காக வருத்தம் தான் பண்ண முடியும். சார், மேடம் சசிகலா அவங்க வந்து அந்த கட்சியை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இருக்குது, நான் மீட்டெடுப்பேன், வெற்றி பெறுவோம் அப்படின்னு அவங்க பேசுகிறாங்க. அவங்க முயற்சி வெற்றி பெறணும்னு நான் வாழ்த்துறேன். இறுதியில் இந்த இரட்டலையும் அந்த கட்சி இருக்கிறதுக்கு உங்களோட நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? இல்லை நீங்கள் நான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எங்களுடைய சின்னம், குக்கர் சின்னம். நாங்கள் வெற்றி பெறணும்,
அம்மாவுடைய ஆட்சி அமைக்கணும், அம்மாவுடைய உண்மையான ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்போது நாங்கள் வந்து மக்கள் மன்றத்தில் நாங்கள் வந்து இன்றைக்கு உழைத்து கொண்டிருக்கிறோம். அதனால் இன்னொரு கட்சி வீணாக போகுதுன்னு நான் வருத்தம் தான் பண்ண முடியும். நாங்கள் என்ன செய்ய முடியும்? வருத்தப்பட முடியும். நீங்கள் தேர்தல் ஆணையங்கிறது இப்போ ஒரு சொத்து இருக்குது, ரொம்ப மூதாதையர் சொத்துன்னு வச்சுங்க. கோர்ட்டுங்கிற இடத்துல இருந்து தேர்தல் ஆணையம் அது அவங்களுக்கு சொந்தம்னு சொல்கிறதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ண முடியும்? நீங்களாக பண்ண முடியுமா? உங்கள் பங்கு உங்கள் தாத்தா சொத்து உங்கள் பங்காளிக்கு போயிட்டு அதை அவங்க தவறாக அதை வந்து பயன்படுத்துகிற நீங்கள் என்ன பண்ண முடியும்? உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போராடியாச்சு. அது பழனிசாமி பன்னீர்செல்வத்துக்கு தான் அது பயன்படுத்துகிற அதிகாரம்னு உச்ச நீதிமன்றம் வரைக்கும் சொன்னதுக்கப்புறம் இந்த டிடிவி தினகரனோ இல்லை வேறு யாரோ என்ன செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க? அது அவர்களாக திருடனாக பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை தடுக்க முடியாதுன்னு புரட்சி தலைவர் சொன்ன மாதிரி அந்த தவறானவர்கள் அவர்களாக திருந்தினா தான் அந்த கட்சி பிடிக்கும். இல்லைன்னா வருங்காலத்தில் அடுத்து தேர்தல் அப்போ வருதோ அதில் நிச்சயம் நாங்கள் வெற்றி பெறுவோம், அப்போ அந்த கட்சியை மீட்டுட்டு போகிற நம்பிக்கையில் நாங்கள் போடுவோம். கிளியராக சொல்லிட்டுறேன், இதில் நான் இருந்த கட்சி ஆமாம். இப்போ எங்கள் அம்மா அப்பாவுடைய சொத்து அம்மாவுடைய சொத்து கோர்ட்டு மூலம் பங்காளிகளுக்கு போனதுக்கப்புறம் அதை வந்து அவங்க அந்த அந்த ப்ராப்பர்ட்டியை அழிக்கிறப்ப நீங்கள் வெளில நின்று தானே பார்த்து வருத்தப்பட முடியும். என்ன பண்ணுது? அன்னைக்கு இதான் கேட்டாங்க ஒரு இன்டர்வியூல, நான் நட்பு ரீதியா அவருக்கு நான் ஆதரவு காமிச்சா தினகரன் தான் அதெல்லாம் தூண்டி விடுறாருன்னு நீங்களே கேட்பீங்க, உங்களை சொல்கிறார்களே அப்படின்னு இவரே வந்து விக்னேஷே கேட்பாரு என்ன திரும்ப. எதுக்கு நம்ம எதுக்கு அவர்கள் நல்லா இருக்கணும், அந்த கட்சி நல்லா இருக்கணும்னு தான் நான் விருப்பப்படுறேன். நான் அதே மாதிரி என்ன உடையவன் தான், என்னை பற்றி பழகுறவங்களுக்கு தெரியும். அங்கே உள்ளவங்க நிறைய பேர் கிட்ட பேசிகிட்டு இருக்காங்கன்னா அன்றைக்கே சொன்னேன், நான் திருப்பி சொல்கிறேன், இதை காப்பாற்ற முடியாதான்னு கேட்குறாங்க. நான் சொன்னேன், நான் கிறிஸ்தவ பரமாத்மா இல்லைங்க, தேர்தல் ஆணையம் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் அவங்க கையில் கொடுத்து தவறானவர்கள் கையில் கொடுத்துட்டாங்க, அவங்க பெரும்பான்மையை பார்த்து கொடுத்துட்டாங்க. பெரும்பான்மைங்கிறது நிர்வாகிகளுடைய பெரும்பான்மையை வச்சு அந்த கட்சி கிடையாது. புரட்சி தலைவருடைய சட்டத்திட்டம் இன்றைக்கி அவருடைய உயிலுடைய காப்பி கூட ஒரு மூத்த பத்திரிகையாளர்கிட்ட நான் பேசினப்ப என்கிட்ட இல்லை அது கொடுத்தார். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பொதுச் செயலாளர் அல்லது தலைமை பதவின்னு இருக்குல்ல, இந்த ஒட்டத்திறமையோ ரெட்டத்திறமையோ அதெல்லாம் இல்லை, தலைமை பதவி தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான். நிர்வாகிகளை யார் வேணாலும் தங்கள் பக்கம் வளைத்து கொள்ள முடியும், இது போலலாம் நடக்குன்னு ஒரு ஃபோர்சைட்டோட தீர்க்க தரிசனத்தோடு அது மாதிரி இருக்காங்க. அதனால் தொண்டர்கள் தான் முடிவு செய்ய முடியும். அவங்க ரெண்டு பேரும் நாங்களா நீங்களான்னா தேர்தல் நீங்கள் கேட்குறதே சொல்கிறேன். ரெண்டு ஒரு கட்சியை பற்றி இல்லை, யார் தலைமைன்னு சொல்லி ரெண்டு பேரும் தேர்தல் வச்சு தேர்தல் ஆணையம் மூலம் தேர்தல் நினச்சி உண்மையான உறுப்பினர்கள் இருக்காங்களா அதெல்லாம் செக் பண்ணி இப்படி தேர்தல் நடத்துகிறோம் நம்ம. அதே மாதிரி தேர்தல் நடத்தி வெற்றி பெற்று வந்தால் தான் உண்டு, இல்லைன்னா வேறு வழி இல்லை. அதான் நான் சொல்கிறேன், எனக்கு முன்னாள் நண்பர்னு சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் பழைய நண்பர், சாரி பழைய நண்பர்னு சொல்லிட்டேன். தொடர்ந்தா தொடர்ந்தா பேசுனா ஆமாம், உங்கள்கிட்டே சொல்லுவேன் ஆமாம் நானும் ஒரு பேசு, நம்ம எதுக்கு பேச வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ அமமுக கட்சி பொறுத்தவரையும் தென் மாவட்டங்கள்லையும் சரி டெல்டாலையும் ஓரளவுக்கு அந்த கட்சியில் நிர்வாகிகள் தொண்டர்கள் ஓரளவுக்கு தான் எடுத்துக்கோமே, மத்திய டெல்டா சவுத்ல நாங்கள் ஸ்ட்ராங்கா இருக்கோம், இங்க ஸ்ட்ராங்கா இல்லைங்க, ஸ்ட்ராங் ஆயிடுவோம் வருங்காலத்தில். அதை பலப்படுத்துறதுக்கான முயற்சிகள் தான் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு கட்சி தோன்ற அணிக்கே பலமாக இருக்காதுங்க, வளர்ந்து தான் பண்ண முடியும். சார், தொடர்ச்சியாக வந்து அதிமுகவுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு சமுதாயமாக இருந்த அந்த பார்ட்டி மெம்பர்ஸ் வந்து டார்கெட் பண்ணி நீக்கிறாங்க அப்படின்ற ஒரு குற்ற உணர்வு அப்படின்ற மாதிரி பார்க்க அந்த ஆங்கிள் பார்க்குறீங்களா? நாங்கள் வந்து அம்மாவுடைய தொண்டர்கள், நாங்கள் வந்து சமுதாயம் மதம் இந்த மாதிரி அடிப்படையிலலாம் எதையும் பார்க்கறது இல்லை. இது இவர்கள் செய்கிற தவறுகளுக்கெல்லாம் நிச்சயம் தண்டனை உண்டு, அவ்வளோதான் சொல்ல முடியும். தென் மாவட்டங்கள் அதிமுகவை புறக்கணிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கா, அதை சரி பண்ணணுன்ற மாதிரி ஒரு அட்வைஸ் கொடுக்குறீங்களா? நாங்கள் யாரும் 800 கட்சிக்கு போய் ஃப்ரீ அட்வைஸ்லாம் கொடுக்குறீங்க, சட்ட ஆலோசகரா
இல்லை இது ரவீந்திரன் துரைசாமி கிட்ட கேட்டிங்கன்னா அவர் ஹீஸ் த ஆப்ட் பர்சன் டு கிவ் அட்வைஸ். ஐ ஆம் ஜஸ்ட் ஏ பொலிட்டிஷியன். சார், இந்த பேட்டியினுடைய தொடக்கத்தின் போது கட்சியை மீட்டெடுப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை சொன்னார். அம்மாவுடைய ஆட்சியை கொண்டு வருவோம், கட்சியை மீட்டெடுப்போம் அப்படிங்க. ஆனா இப்போ குக்கர் தான் எங்களுடைய சின்னம் அப்படின்றீங்க. அம்மாவுடைய சின்னம் என்பது இரட்டை தான். அந்த சின்ன தேதி தான் அம்மாவுடைய தொகுதியில் நின்று அம்மாவுடைய கடைசி எம்எல்ஏ இருந்த ஆர்கே நகரில் என்னை வெற்றி பெற செஞ்சாங்க. சரிதானே? வருங்காலத்தில் அம்மாவுடைய கட்சியை மீட்டெடுப்போம்னு சொல்லியிருக்கேன். நாங்கள் ஒரு சின்னத்தில் நின்று ஜெயிச்சாதானே நாங்கள் அந்த கட்சியை மீட்டெடுக்க முடியும். நாங்கள் போய் அதே சின்னத்தில் போட்டிட முடியுமா? அந்த சின்னம் வந்து எம்என் நம்பியார் கையிலையும் பிஎஸ் வீரப்பா கையிலையும் எங்கே திருப்பி திருப்பி சொல்கிறேன். நீங்கள் நின்ன சின்னமாச்சுன்னா எங்கள் இதை தேர்தல் ஆணையே எங்களுக்கு எங்கள் உங்களுக்கு இடம் இல்லைன்னு சொன்னதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணுறது? ஜனநாயக ரீதியாக நாங்கள் கட்சி ஆரம்பித்து தான் பண்ண முடியும். அது வரைக்கும் இன்னைக்கு சேலான உட்காந்துருக்க முடியுமா என்ன சொல்லுங்க? ஒரு சுய தலைவர் இருந்த போய் அந்த சின்னம் முடக்கப்பட்டது. இதை நீங்க வந்து திரு பன்னீர்செல்வத்திட்டையும் திரு எடப்பாடி பழனிசாமிட்டையும் கேட்க வேண்டிய கேள்வி என்னிட்ட கேட்டீங்கன்னா நான் என்ன சொல்ல முடியும்? அதில் இன்னொரு கட்சி பிரச்சனைங்க. நாங்கள் அந்த கட்சியை வந்து மீட்டெடுப்போம்னு சொல்றது, அம்மாவுடைய ஆட்சியை மீண்டும் கொண்டு வருவோம். அப்போ நீங்கள் அண்ணா திமுக விட்டுருவீங்களான்னு கேட்குறீங்க. அப்போ நாங்கள் மீட்டெடுப்போம். அது அப்போ என்ன ஃபார்மில் இருந்தாலும் அதை மீட்டெடுப்போம். ஆட்சி பொறுப்பு வந்துட்டுனா அவங்கெல்லாம் உங்களுக்கு தெரியப்பா நீங்கள் எதனால எடப்பாடி பின்னாடி அவ்வளோ மெஜாரிட்டி நிர்வாகிகள் இருக்கிறாங்கன்னு அவங்க ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவாங்க. சார், அதிமுகவுடைய ஒற்றை தலைமையாக எடப்பாடி பழனிசாமி அவர் வரக்கூடிய எல்லாம் சந்தர்ப்பங்களும் இருக்கு. அவரை தேர்ந்தெடுத்ததே சசிகலா அவங்க தான் அப்படின்ற பொழுது அந்த தேர்வு சரியா தப்பா? அதாவது நான் பல முறை உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஒரு கட்சி பதவிக்கோ எம்எல்ஏ பதவிக்கோ நீட் தேர்வு மாதிரி தேர்வு வச்சு யாரும் கொண்டு வர்றதில்ல. அந்தந்த ஏரியாவில் அரசியல் ரீதியாக செயல்படுறவங்க தான் அவங்க பொலிட்டிக்கல் ஒர்க்கர்ஸு. அவங்க பொலிட்டிக்கலாக நல்ல ஆர்கனைசர்ஸை தான் கொண்டு வருவாங்க. அதே மாதிரி அம்மா அவர்கள் ஒரு 4-5 மந்திரிகளை கூட வச்சுட்டு மற்றவங்களெல்லாம் அவங்க மானிட்டர் பண்ணுவாங்க. அதில் பன்னீர்செல்வம் வந்து அன்னைக்கு எங்களை விட்டு பிரிஞ்சதுனால அடுத்த இடத்துல இருந்த பழனிசாமியை உருவாக்கணும். பதவி கொடுத்த பிறகு தானே ஒருத்தருடைய குணம் தெரியும். சார், சசிகலா உங்களை நீக்கியிருக்கிறாங்க, உங்களை நீக்கியிருக்கிறாங்க, இப்போ ஓபிஎஸ் அவரை அந்த தருணத்துக்கு நெருக்கடி கொடுத்துருக்காங்க. எதிரி நண்பன் சேர்விக்கலான்னு கேக்குறீங்க? இல்ல இல்ல சார், இந்த இதை எப்படி பாக்குறீங்க சார்? அவர் வந்து மிகப்பெரிய ராஜதந்திரி. ராஜதந்திரம்னா நேர்மையான முறையில வியூகங்களை வைத்து திட்டம் தீட்டி இன்னொரு நாட்டை ஆள்றதுதான் ராஜதந்திரம்னு நான் பார்த்துருக்கேன். தவிர இதே மாதிரி சூழ்ச்சி செய்து நயவஞ்சகமா காசை கொடுத்து ஒவ்வொரு நபரையும் வாங்கி இது ஐபிஎல் அன்றைக்கி தான் சொன்னேன். ஐபிஎல் அந்த பிளேயர்ஸை செல் பண்ணுறாங்களா, அது மாதிரி கோடி கணக்கிலேருந்து 4 கோடி 5 கோடியிலேருந்து 25 லட்சத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகி 5 கோடி வரைக்கும் பணம் கொடுத்து நிர்வாகிகள்லாம் தான் பக்கம் இழுத்து நிர்வாகிகளை எதிர்த்து ஒருத்தர் பொதுச்செயலாளரோ இல்லை தலைமை பதவிக்கு வர முயற்சி செய்தது ஒரு கட்சியில் முடிகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குங்கிறான். அதை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் அதை எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. எனக்கு ரொம்ப அது அருவறுக்கத்தக்கதாக இருக்குது. ரியலாக இருந்தால் அதான் சொன்னேன், தலைவர் எப்படி சொல்லியிருக்காரு, ஓட்டு பெட்டி வச்சு உறுப்பினர்கள் தொண்டர்கள் எல்லாரும் வாக்களிக்கிட்டோம், எல்லாரும் உறுப்பினர் தானே, அதில் வந்து மெஜாரிட்டி வந்து வரட்டும். நீங்கள் 3 பேரும் என்ன தவறு செஞ்சீங்கன்றது கேள்வி. சசிகலா அவர்கள் வந்து இப்போ ஜெயலலிதா அவங்க மரணத்தில் சந்தேகம் இருக்கிறதா அப்படி ஒரு காரணம் காட்டி இது பண்ணாங்க. உங்களை வந்து ஒற்றை தலைமை, நீங்கள் ஐ மீன் ஒரே நபராக வந்து செயல்பட போறீங்க, உங்களுடைய குடும்ப ஆட்சி மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சொன்னாங்க. இன்னைக்கு வந்து இவர் போட்டியா இருக்காரு, அதாவது ஒற்றை தலைமைக்கு வந்து ஒரு இடையூறா இருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு ராஜதந்திரமா பண்றீங்க பண்றாருங்கிறீங்க. அந்த ராஜதந்திர நீதிமன்றம் அடிக்க நைட்டோட நைட்டா தலையிட்டு தலையில இடி இறக்கிட்டு கடவுள் தீர்ப்புன்னு ஒன்று இருக்குல்ல, கடவுள் நேராக வந்து தீர்ப்பு கொடுப்பாரு. அங்கிருந்து இது மாதிரி நீதிமன்றத்தில் போய் பன்னீர்செல்வம் வழக்கு தொடர்ந்தார், அவரால் பாதிக்கப்பட்ட பன்னீர்செல்வம். அதை நீதிமன்றம் தலையிட்டு அதை 23 திரும்பங்களை தான் நகர்த்தணும் நிறைவேற்றணும் சொல்லிட்டாங்க. இப்போ பழனிசாமி எப்படியாவது பழகிக்கு வந்துடணும், அவருக்கு தான் மெஜாரிட்டி இருக்கலாங்க. எதுக்கு இங்கே பணம் கொடுத்து காசு கொடுத்து நிர்வாகிகளை அவர் தக்க வச்சுக்கணும்.
நீங்க பத்திரிகையாளர்கிட்ட சொல்லணும், நான் யாருங்க, எனக்கு என்ன தெரியும், நீங்க சொன்னாலும் இன்னொரு கட்சியில இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் எனக்கு தெரியவில்லை, அவ்வளவுதான் சொல்றேன். ஏன்னா ஆத்தென்டிசிட்டியா இருந்தா நான் எதாவது சொல்லுவேன், ஆமா அப்படின்னு சொல்லுவேன். முன்ன பன்னீர்செல்வம் நீங்க கேட்டீங்க அப்படின்னா அதுல டெல்லி இருக்காருன்னு, அவரே ஒரு திரு குருமூர்த்தி நான் சொல்லிதான் அவர் வந்து அன்னைக்கு தர்மயுத்தம் தொடங்கினார் சொன்னதுனாலதான் எனக்கு தெரிஞ்சிச்சு அவங்க இருக்காங்கன்னு. அதே மாதிரி இவர் சொல்றாரு பிரைம் மினிஸ்டர் சொல்லிதான் நான் வந்து இதுல போய் பழனிசாமியில சேர்ந்தேன்னு சொல்றாரு, அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியுது. அது மாதிரி இருக்கா இல்லையாங்கிற கேள்விக்கு இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம். இது இவர்கள் சண்டை, அவங்க சொல்லியா இவர் வந்து ஒத்த தலைமை கோசத்தாங்க இதில் பொது அதெல்லாம் கட்சி மீட்டிங்கில் ஆரம்பித்தார் அந்த மூர்த்தி மாதவர மூர்த்தியை விட்டு பேச விட்டது டெல்லி சொல்லிக்கிறீங்களா, இல்லை டெல்லி யாருக்கு ஆதரவாக இருக்குங்கிறீங்க சார்? உங்களுடைய ஸ்லீப்பர் செல் இன்னும் செயல்படுறாங்க, இன்னும் இருக்காங்களே, இருக்காங்க அதிமுக. அவங்க எப்போ வெளியே வருவாங்க? அவங்க எப்போ உரிய நேரத்தில் அவனுக்கு தட்சிணாமூர்த்தி வந்தார்ல இதில் பெங்களூர்லேருந்து எங்கள் சித்தி வர்ற நீங்கள் அதே மாதிரி வருவாங்க. அவங்க தேவைப்பட்ட போதும் மக்களுக்கு தான் எல்லாம் உங்கள் டிவிக்கள் தான் 24 மணி நேரம் எதாவது சொல்லிட்டு இருக்கீங்க, அவங்க எல்லாத்தையும் பார்த்து அதை தான் சொல்கிறாங்களே. என்கிட்ட நடுநிலையாக உள்ளவங்க, அம்மா புரட்சி தலைவர் மேலே அனுதாபம் உள்ளவங்க, அவங்களுடைய அபிமானிகள். நீங்கள் முன்ன கட்சி ஆரம்பிச்சப்ப நான் சொன்னேன், நான் கூட ஏன்னா இவர் கட்சியை விட்டு வெளியில் போய் அந்த கட்சியை மீட்டெடுப்பேங்கிறாரு அப்படின்னு யோசித்தோம், நீங்கள் செய்தது சரியான முடிவு தான் அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட சொல்கிறாங்க. இந்த நரி கூட்டத்தில் போய் நம்மளால் முடியாது, நம்ம அம்மா வந்து இதை மாதிரி நம்மளெல்லாம் தயார் பண்ணலை, அதனால் நம்ம நேர்மையான முறையில் போராடி வருவோம்னு சொல்லுவாங்க. வேற ஒன்றும் கிடையாது எனக்கு. இன்னும் அங்கே இல்லை பழனிசாமி மேலேயோ இல்லை பன்னீர்செல்வம் மேலேயோ இல்லை ஜெயக்குமார் மேலேயோ இல்லை சி வி சண்முகத்து மேலேயோ இல்லை வேலுமணி மேலேயோ தங்கமணி மேலேயோ எந்த மணி மேலேயும் தனிப்பட்ட விரோதமோ கோபமோ கிடையாது. அது பாவம் அவங்களுடைய குணம் அப்படி, நான் அதெல்லாம் பெருசாக எடுத்து போட்டேன். அவங்க எனக்கு ஒருத்தர் எதிரியாக நினைக்கணும்னா அவங்க அதுக்கான தகுதி வந்து இருக்கணும்னு நினைப்பேன். நாங்கள் கட்சி நடத்திட்டு இருக்கோங்க, அமைதியாக ஒன்று விலகி போகிறதுக்கு காரணம் அமைதியாக ஒற்றை தலைமையாக வரணும்னு விரும்புகிறீங்களா? அது அந்த தொண்டர்கள் விரும்பினா வந்துட்டு போட்டுக்கேன், நான் விலகி போகலங்க. 5 வருஷமாக அவங்க எந்த இடம் போராடிட்டு இருக்கோம், என்ன கேட்கிறாரு பிரதர்? ஒருங்கிணைந்த அதிமுக தான் வந்து திமுக வந்து எதிர்கொள்ள முடியும், இதுதான் கடந்த காலத்துல நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஆனா இப்போ தொடர்ச்சியா ஒரு 5 வருஷமா அதிமுக வந்து ரெண்டா பிரிஞ்சிருக்குது, வருஷா எல்லா தேர்தல்லையும் வந்து திமுக ஈஸியா ஜெயிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, இது எப்ப சார் முடியும், இதுக்கு ஒரு தீர்வு இல்லையா? காலம் பதில் சொல்லும், தமிழ்நாட்டு மக்கள் அதுக்கு பதில் சொல்லும். ஏன் வந்து அதே மாதிரி தான் சரித்திரம் வந்து திரும்பிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஆதரவு மக்கள் ஆதரவோட ஆட்சிக்கு வரலாமே, திமுகவுக்கு எதிரான அணியாக நாங்கள் இப்போ ஏற்கனவே போராடிட்டு இருக்கோம். இப்போ அதில் நாங்கள் இப்போ கூட இந்த தேர்தலெலாம் நாங்கள் தானே போட்டி போடுறோம், அவங்கெல்லாம் போட்டி போடுறதாவே தெரியலையே, அவங்க போட்டி போட்டாலும் சுயேட்சையில் போட்டி போடுறாங்க போல இருக்கு, வளருவோம் அந்த நம்பிக்கையில் தான் நாங்கள் வர்றோம். இன்னைக்கு கூட என்னால் திமுக ஆட்சிக்கு வர அது காரணமாக இருக்க மாட்டேன், அதுக்காக நான் எந்த தியாகமும் செய்வேன்னு சொல்லி பொதுக்குழுவில் பேசினேன். அதுக்கு காதில் உழுவ வேண்டிய காதில் உழுவில் நான் என்ன பண்ணுறது? இப்போ கேட்டிங்களா அந்த கட்சியை பற்றி கேட்டிங்களா அதுக்கு பதிலாக தான் புரியுதா? அது வந்து போன தேர்தலில் போய் அது எல்லாருக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். இவர் வந்து மத்திய அரசாங்கத்துக்கு எதிர்ப்பா பேசுறது இல்ல, நான் எப்பயுமே இப்ப இங்க இருக்கிற திரு ஸ்டாலின் அரசாங்கம் அவங்க தவறு செய்தாதான் தவறுனு சொல்ல முடியுமே தவிர, நான் அதே மாதிரி வகை அரசியல்வாதி கிடையாது. ஒரு திட்டம் சரியா இருந்தா சரியா இருக்குன்னு சொல்லுவேன். இப்பயும் சொல்கிறேன், மத்தியில் 2024 தேர்தலுக்கு முன்பு 2023 நவம்பர் டிசம்பரில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சரியான நிலைப்பாட்டை எடுப்போம், யாருக்கு எங்கள் ஆதரவுங்கிறத தெரியும். ஏன்னா நாங்கள் ரீஜனல் பார்ட்டி தான்.